தெரிந்த சினிமா தெரியாத தகவல்கள் உலக திரைப்பட வரலாற்றில் முதல் பேசும் படம் ஜாஸ் சிங்கர் 1927 இது ஆங்கில படம் இந்தியாவில் முதல் பேசும் படம் ஆலமாரா 1930 இது இந்தி படம் தமிழில் முதல் பேசும் படம் பவளக்கொடி 1931 தமிழில் முதல் வண்ணப்படம் அலிபாபாவும் 40 திருடர்களும் 1956 வெளிவந்தது இது கோவா கலர் தமிழில் வெளியான ஈஸ்ட்மென் கலர் திரைப்படம் காதலிக்க நேரமில்லை 1964 இப்படம் வெளிவந்தது தமிழில் கடைசியாக வெளியான கருப்பு வெள்ளை திரைப்படம் செல்லக்கிளி 1979 இப்படம் வெளிவந்தது 1965 ஆண்டு வெளியான ஆயிரத்தில் ஒருவன் திரைப்படம்தான் மெல்லிசை மன்னர்கள் இணைந்து இசையமைத்த கடைசி படம் அதன் பிறகு 30 ஆண்டுகளுக்கு பிறகு 1995 ஆண்டு வெளியான எங்கிருந்தோ வந்தான் படத்தில் இணைந்தனர் இந்த எங்கிருந்தோ வந்தான் படத்தின் சத்யராஜ் கதாநாயகனாகவும் நடிகை ரோஜா கதாநாயகியாகவும் நடித்தார்கள் 1979 இசைஞானி இளையராஜா இசையில் வெளியான கவரிமான் திரைப்படத்தில் நடிகர் திலகம் சிவாஜி அவர்களுக்கு ஸ்ரீதேவி மகளாக நடித்துள்ளார் அதன் பின்பு 1980 வெளியான விஸ்வரூபம் படத்திலும் 1982 வெளியான சந்திப்பு படத்திலும் ஜோடியாக நடித்துள்ளார் 1976 வெளியான பாட்டும் பரதமும் என்ற திரைப்படத்தில் சிவாஜி இருவேடம் நடிகர் திலகம் சிவாஜி அவர்களுக்கு இணையாகவும் அன்னையாகவும் ஜெயலலிதா நடித்துள்ளார் 1963 வெளியான பலே பாண்டியா சிவாஜி கணேசன் தேவிகா இணைந்து நடித்த படம் இந்த படத்தில் ஜெயலலிதா அவர்களின் தாயார் சந்தியா அவர்களுக்கு சிவாஜி அவர்கள் ஜோடியாக நடித்துள்ளார் சிவாஜி அவர்கள் பலே பாண்டியா திரைப்படத்தில் 3 வேடங்களில் நடித்துள்ளார் குலகௌரவம் 1976 வெளிவந்த இந்த திரைப்படத்தில் நவரச திலக முத்துராமன் அவர்கள் 3 வேடத்தில் நடித்துள்ளார் 1974 வெளிவந்த பட்டிக்காட்டு ராஜா என்ற திரைப்படத்தில் நடிப்பு சுடர் சிவகுமார் அவர்கள் வில்லனாகவும் நாயகனாகவும் இரு வேடம் ஏற்று நடித்துள்ளார் 1978 வெளிவந்த சட்டம் என் கையில் என்ற திரைப்படத்தில் முதல் முறையாக உலக நாயகன் கமல் அவர்கள் நாயகனாக இரு வேடம் ஏற்று நடித்துள்ளார் இந்த படத்தில் தான் நடிகர் சத்யராஜ் அவர்கள் அறிமுகமானார்